வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் யசோதா கேலிசன். ஏபிஎம் நிஷ்ரின். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கம்பஹா மாவட்டத்தில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த மாவட்டத்தில் வைத்திய சேவையை பலப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலான பேச்சுவார்த்தை சுகாதார அமைச்சர் தலைமையில். யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் சுகாதார வழிமுறைகள் மீது அலட்சியம் காட்டாமல் அவற்றை பின்பற்றுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் வேண்டுகோள். நாடளாவிய ரீதியாக உள்ள பௌத்த, இந்து, இஸ்லாமிய மற்றும் கத்தோலிக்க அறநெறி பாடசாலைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜர். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தமிழ் செய்தி வாசிப்பாளர் கலிலுர் ரஹ்மானின் ஜனாசா இன்று மாலை சம்மாந்துறையில் நல்லடக்கம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாளை, அதாவது 6ஆம் தேதி, நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்கள் ஊடாக பரப்பப்படும் உண்மைக்கு புறம்பான பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு அறிவித்தல்களை விடுப்பதற்காக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அல்லது அரச தகவல் திணைக்களம் விடுக்கின்ற விசேட அறிவித்தல்கள் இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் என ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் நாயகம் மொஹான் சமரநாயக்க விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த விசேட செய்தியினை தருகின்றோம். நாளை, அதாவது 6ஆம் தேதி, நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்கள் ஊடாக பரப்பப்படும் உண்மைக்கு புறம்பான பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு அறிவித்தல்களை விடுப்பதற்காக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அல்லது அரச தகவல் திணைக்களம் விடுக்கின்ற விசேட அறிவுறுத்தல்கள் இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் என ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் நாயகம் மொஹான் சமரநாயக்க விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் அம்மாவட்டத்தில் வைத்திய சேவையை பலப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலான பேச்சுவார்த்தை சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்யாராச்சி தலைமையில் இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தை சுகாதார அமைச்சில் இடம்பெற்றது. கம்பஹா மாவட்டத்துக்கு வெளியே வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தின் திவலப்பட்டிய பிரதேசத்தில் இருந்து கோவிட்-19 நோயாளி ஒருவர் பணியாற்றிய தொழிற்சாலையில் 72 பேர் கோவிட்-19 நோயாளர்கள் என இனங்காணப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அங்கு கடமையாற்றிய அனைத்து பணியாளர்களுக்கும் இன்று PCR பரிசோதனைகள் இடம்பெறுவதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். திவலப்பட்டிய பிரதேசத்தில் கோவிட்-19 நோயாளி ஒருவர் இறங்காணப்பட்டதை அடுத்து அந்த நோயாளியுடன் நெருங்கிய உறவை பேணிய நபர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கோவிட்-19 நோயாளி இறங்காணப்பட்ட தொழிற்சாலையில் பணியாற்றும் 1400 பேருக்கு இன்று PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்களை அண்டிய நபர்களும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நிலைமையை கருத்திற்கொண்டு திவலப்பட்டிய மினுவாங்கோட மற்றும் வியாங்கோட ஆகிய போலீஸ் பிரதேசங்களில் விடுக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும். ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குள் நுழைவதும் பிரதேசத்தில் இருந்து வெளியே செல்வதும் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் வீடுகளில் இருந்து வெளியேறுபவர்கள், கடமைக்கு செல்வோர் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றும் செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளானதாக முதலாவதாக இனங்காணப்பட்ட நபரது புதல்வியும் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானமை நேற்று உறுதி செய்யப்பட்டது. அவரது பாடசாலையில் கல்வி பயிலும் அவரது வகுப்பைச் சேர்ந்த 41 மாணவர்களிடம் PCR பரிசோதனைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன. இவர்கள் தற்பொழுது நீர்கொழும்பில் அமைந்துள்ள தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அவர்களது குடும்பத்தினரும் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கோவிட்-19 நோய் தொடர்பில் எழுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 1999 சுவரசிய உடனடி தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது 24 மணி நேரமும் நடைமுறையில் இருக்கும்.
1990 சுவரசி ஆம்புலன்ஸ் வண்டி சேவையும் 24 மணி நேரமும் நடைமுறையில் இருக்கும். இதேவேளை கேகாலே நிலம்தேனிய பிரதேசத்தில் 7 பேர் இன்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவர்களில் ஒருவர் மினுவாங்குட தொழிற்சாலையில் கடமையாற்றியவர் ஆவார். இவர் மேற்குறிப்பிட்ட 6 பேருடன் தொடர்பை பேணியுள்ளார். இவருடன் நெருங்கிய பழகியவர்களை தேடும் பணிகள் இடம்பெறுகின்றன. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சுகாதார நிலைமை திருப்தி அளிப்பதாக வெள்ளை மாளிகையின் வைத்தியர் சோன் பாண்ட்லி தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வைத்தியசாலைக்கு வெளியே குழுமியுள்ள ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முகக்கவசம் அணிந்து தமது மோட்டார் வண்டியில் இருந்தவாறு ஆதரவாளர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டிற்கு எடுக்கப்பட்ட செயற்பாடுகள் குறித்து தொடர்ந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டதை அடுத்து தாம் வைரஸ் தொடர்பான பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டதை அடுத்து டெமோக்ராட்டிக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜோ பைடன் ஜனாதிபதி ஆதரவு பட்டியலில் முன்னிலை வகித்து வருகின்றார். யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் சுகாதார வழிமுறைகள் மீது அலட்சியம் காட்டாமல் அவற்றை கடுமையாக கடைபிடிக்க வேண்டுமென மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். இந்த அபாயகரமான நிலைமையை உணர்ந்து ஒவ்வொருவரும் அந்த சமூக பொறுப்பையும் உணர்ந்து தங்களுடைய தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதும் அதே நேரத்தில் தங்களுடைய குடும்ப உறவுகளை பாதுகாப்பதும் அதே போல தங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பதுமான கடமைகளை அவர்கள் அந்த வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் ஊடாகத்தான் செய்ய முடியும். ஆகவே இது நமக்கு வராது என்று ஒரு அலட்சிய மனப்பாங்கிலிருந்து மாறி இது எங்களுக்கும் எந்நேரம் வரலாம் என்ற ஒரு வகையிலே நாங்களும் மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே பொதுமக்கள் கூடும் இடங்களிலே அவர்களுடைய அவசியமற்ற வருகையை தவிர்த்து அதே போன்று அவ்வாறு செல்லுகின்ற போது அந்த நடைமுறைகளை அதாவது சமூக இடைவெளி முகக்கவசம் அணிந்து செல்வது போன்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதே போல தொட்டி நீக்கிகளை பயன்படுத்தி துப்புரவு செய்தல் போன்ற விடயங்களையும் செய்ய வேண்டும். அதே போல பயணிக்கும் போது போக்குவரத்திலே பேருந்துகளிலே பயணிக்கும் பொழுது புகையிரதங்களில் பயணிக்கும் போது அவர்கள் கொள்ள வேண்டிய நடைமுறைகளையும் சரியாக பின்பற்றி அந்த சுகாதார வழிகாட்டலையும் பின்பற்றி நடந்து கொண்டால் நாங்கள் எங்களுடைய சமூக தொற்று கட்டுப்பாட்டை நாங்கள் மிகவும் இலகுவாக அடையலாம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் பெண்ணொருவர் COVID-19 நோய்க்கு உள்ளாகியுள்ளமை PCR பரிசோதனையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இவர் பயணம் செய்த பஸ்ஸில் பயணித்தவர்கள் வடமாகாண சுகாதாரத்துறையினருடன் தொடர்புகளை மேற்கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகன் கேதீஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் புங்குடுதீவிலே அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்று என உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மினுவாங்குடையை சேர்ந்து அந்த கவர்மெண்ட் செக்டரியிலே பணியாற்றின அந்த பெண்மணி 4ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு யாழ்ப்பாண பஸ் நிலையத்தில் வந்தடைந்திருக்கின்றார். இவர் ரன் சிலு என்று கூறப்படுகின்ற ஒரு தனியார் பஸ்ஸிலே இலக்கம் WPND 6500 என்ற இலக்கத்தை கொண்டு அந்த பஸ்ஸிலே இங்கே வருகை தந்திருக்கின்றார். அதன் பின்னர் அவர் இங்கே யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலிருந்து புங்குடுதீவுக்கு அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்டு மாதா என்ற ஒரு தனியார் பஸ்ஸிலே தந்திருக்கின்றார். இந்த பேருந்துகளிலே பிரயாணம் செய்தவர்கள் நாங்கள் அந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக தயவு செய்து உங்களுடைய விவரங்களை எங்களுடைய ஹாட்லைன் அதாவது தொலைபேசி அவசர தொலைபேசி இலக்கம் 0021-222-6666 மீண்டும் அறிவிக்கின்றேன். 0021-222-6666 இந்த தொலைபேசி இலக்கத்தோடும் அவசர இலக்கத்தோடும் இது 24 மணிக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களுடைய பேர் விவரங்களை எங்களுக்கு அறிய தாருங்கள். உங்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சுகாதாரத்துறை மற்றும் பாதுகாப்பு துறையினரின் சுகாதார அறிவுறுத்தல்களை மலேக மக்கள் முறையாக கடைபிடிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மீண்டும் உள்நாட்டில் கோவிட் 19 நோயாளிகள் இருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மலேக மக்கள் சுகாதாரத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறையினர் இணைந்து வெளியிட்ட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்ற ஆரம்பித்துள்ளனர். ஹட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பயணிகள் மற்றும் குறித்த பேருந்து நிலையத்துக்கு வருகை தரும் பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் ஆசன எண்ணிக்கைக்கு ஏற்பவே போக்குவரத்தில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயணிகள் அனைவரும் முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு சாரதி மற்றும் வாகன உதவியாளர்கள் பணிக்கப்பட்டுள்ளனர். ஹட்டன் நகரசபை வியாபாரிகளும் சுகாதார அறிவுறுத்தல்களை கடைபிடித்த வண்ணம் தமது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நாடளாவிய ரீதியாக உள்ள பௌத்த, இந்து, இஸ்லாமிய மற்றும் கத்தோலிக்க அறநெறி பாடசாலைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு இது தொடர்பிலான அறிவித்தலை வழங்கியுள்ளது. அமைச்சின் ஊடக செயலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் இது தொடர்பான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். அரசினர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு நாளை செவ்வாய்க்கிழமை புதிதாக அனுமதிக்கப்படவிருந்த பயிற்சி ஆசிரியர்களின் அனுமதி நடவடிக்கைகள் எதிர்வரும் 19 தேதி திங்கட்கிழமை வரை பிற்போடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கலாசாலையின் அதிபர் பி பரமேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். அட்டாணச்சென்னை அரசினர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு 2020-2021 ஆண்டுக்கான ஆசிரியர் பயிற்சியாளர்களை உள்வாங்கும் நடவடிக்கைகள் நாளை இடம்பெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் திடீரென ஏற்பட்ட கோவிட் 19 சமூக மட்ட பரவல் கண்டறியப்பட்டதை அடுத்து பயிற்சி ஆசிரியர்களின் அனுமதி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு அது எதிர்வரும் 19 தேதிக்கு பிற்போடப்பட்டிருப்பதாக கலாசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அழைப்பு கடிதங்கள் உரியவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் எதிர்வரும் 19 தேதி வரை கலாசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டியதில்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு 06-7-22-77-234 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அட்டாணச்சென்னை அரசினர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் அதிபர் பி பரமேஸ்வரன் அறிவித்துள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் தமிழ் செய்தி வாசிப்பாளரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ஏசிஎம் கலிலூர் ரஹ்மான் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றபோது காலமானார். இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றிய மர்ஹூம் ஏசிஎம் கலிலூர் ரஹ்மான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் பகுதி நேர செய்தி வாசிப்பாளராக கடமையாற்றியுள்ளார். உயிரிழக்கும் போது அவருக்கு 50 வயதாகும். 3 பிள்ளைகளின் தந்தையான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறைசார் பட்டத்தையும் பெற்றுள்ளார். நேத்ரா அலைவரிசையில் ஒளிபரப்பாளராகவும் பத்திரிகை கண்ணோட்டம் உட்பட தேர்தல் காலங்களில் விசேட தேர்தல் அறிவிப்புகளிலும் மர்ஹூம் ஏசிஎம் கலிலூர் ரஹ்மான் பங்குபற்றியுள்ளார். மும்மொழி ஆற்றல் மிக்க இவர் விசேட செய்தி ஒளிபரப்பின் போது செய்தி வாசிப்பில் தமது திறமையை வெளிப்படுத்திய செய்தி வாசிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றிரவு 8 மணியளவில் சுகயீனம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மாரடைப்பின் காரணமாக மர்ஹூம் ஏசிஎம் கலிலூர் ரஹ்மான் உயிரிழந்துள்ளார். அவரது ஜனாசா அன்னாரின் சொந்த ஊரான சம்மாந்துறைக்கு இன்று எடுத்து செல்லப்பட்டது. இதன்போது அன்னாரின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஜனாசாவிற்கு பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். கல்விமான்கள், ஊடகவியலாளர்கள், உலமாக்கள் என பலரும் தமது இறுதி அஞ்சலியை அன்னாருக்கு செலுத்தினர். சிறந்த கலைஞரான மர்ஹூம் ஏசிஎம் கலிலூர் ரஹ்மானின் ஜனாசா அசர் தொழுகையின் பின்னர் சம்மாந்துறை மஸ்ஜிதுல் சலாம் ஜும்மா பள்ளிவாசலில் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவிற்கு அமைய நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டு வரும் வீடுகளை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று இடம்பெற்றது. இதன் அடிப்படையில் கோரலை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுங்காங்கனி கிராமத்தில் அமைக்கப்பட்ட வீட்டை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளந்திரன், TMVP கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்புலி பிரசாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட வீடமைப்பு அதிகார சபையின் சிரேஷ்ட இணைப்பாளர் கே ஜெகநாதன் தலைமையில் இடம்பெற்றது.
மற்றும் ஒரு நிகழ்வு கிரான் பிரதேசத்தில் இடம்பெற்றது. இதன் போது அமைக்கப்பட்ட வீட்டை பயனாளிடம் கையளிக்கும் நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளந்திரன், டிஎம்விபி கட்சியின் பொதுச் செயலாளர் பூமாலைப்பிள்ளை பிரசாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீர் உயிரின வள தொழில்நுட்ப பாட ஆசிரியர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு இன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், பொது சேவை ஆணைக்குழுவின் செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் நியமனம் பெற்ற டிப்ளோமா ஆசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது நியமன கடிதங்களை வழங்கி வைத்த ஆளுநர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், வடமாகாணத்தை பொறுத்தவரை ஆசிரியர் சேவை என்பது தற்போது மிக முக்கியமான ஒரு தேவையாக கருதப்படுகின்றது. ஏனெனில் குறித்த மாகாணமானது தற்போது கல்வியில் பின்தங்கிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. வளப்பரம்பலை முறையாக பகிர்ந்து கொள்ளாமை பின்தங்கிய பிரதேசங்களில் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்கள், பாடங்களுக்கு போதிய ஆசிரியர் இல்லாமை போன்ற விடயங்களில் அதற்கான காரணமாகும். இவற்றை நிவர்த்தி செய்யவே தற்போது இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். அரசாங்கம் பாடசாலைகளுக்கு பல மில்லியன்களை செலவு செய்கின்றது. எனவே புதிதாக சேவையில் இணைந்து கொள்ளும் நீங்கள் உங்களது சேவைக்கால பயிற்சியை பெற்று உங்களது சேவை மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் எமது கல்வி முறைமை சீரழிந்து போகும் நிலைமை ஏற்படலாம். எனவே பின்தங்கிய பிரதேசங்களில் சேவையாற்ற முன்வந்துள்ள அனைத்து டிப்ளோமா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்றும் தெரிவித்தார். வர்த்தக விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான வாய்மொழி மூல வாதங்கள் இன்று நிறைவடைந்தன. மனு மீதான விவாதத்துடன் தொடர்புடைய எழுத்து மூலமான வாதம் இருப்பின் அதனை நாளை பிற்பகல் 3 மணிக்கு முன்வைக்குமாறு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. சட்டமூலம் அரசியலமைப்பிற்கு ஏற்புடையதா என்பது தொடர்பில் நீதிமன்றத்தின் ரகசிய முடிவு எதிர்வரும் தினங்களில் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் அனுப்பி வைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தலைமை நீதிபதி ஜயந்த ஜயசூரிய, புவனேக அலுவிகாரி, சிசிர டி அப்ரூ, பிரியந்த ஜெயவர்தன மற்றும் விஜித் மலலகொட ஆகியோரை கொண்ட இந்த 5 பேரடங்கிய உச்ச நீதிபதிகள் குழாம் 4 தினங்களாக இது தொடர்பில் ஆராய்ந்தன. இன்றைய தினம் விசாரணைகள் ஆரம்பமான வேளையில் சட்ட அதிபர் தபுல டி லிவேரா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தமது வாதங்களை முன்வைத்தார். 20வது அரசியலமைப்பு சட்டமூலத்தில் உள்வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஷரத்துக்களும் அரசியலமைப்பிற்கு உட்பட்டவையாகும் என அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி நீதியானதும் நேர்மையானதுமான தேர்தலை நடத்துவதை உறுதி செய்வதற்கு பொறுப்புள்ளவராக இருப்பதாக சட்ட அதிபர் குறிப்பிட்டார். அந்த பொறுப்பினை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உத்தேச 20வது அரசியலமைப்பு சட்டமூலத்தின் ஊடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு உதவி புரியும் வலிமை சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கலாம் சட்டமா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று சாட்சியம் அளித்தார். சாட்சி வழங்குமாறு கடந்த 22ஆம் தேதி ஆணைக்குழுவினால் முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 9:40 முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆணைக்குழுவிற்கு வருகை தந்தார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாளை ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்க உள்ளார். திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபில நுவன் அத்துக்குரலவின் அழைப்பின் பேரில் குறித்த பிரதேசத்திற்கான விஜயத்தை அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன அண்மையில் மேற்கொண்டிருந்தார்.
இதன்போது திருகோணமலை மாவட்டத்தில் பல்வேறு பாகங்களுக்கும் விஜயம் செய்த இவர் சட்டவிரோத காடழிப்பு மற்றும் மணல் அகழ்வு இடம்பெறும் பிரதேசங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். இதேவேளை கிண்ணியா பிரதேசத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள மக்களின் காணி சம்பந்தமான பிரச்சினைகளையும் கேட்டறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது அனைத்து பிரச்சினைகளுக்குமான தீர்வுகளை தாம் கூடிய விரைவில் பெற்றுத் தருவதாக குறித்த மக்களிடம் வாக்குறுதி அளித்தார். டெங்கு நோயினால் கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரை குரலை பெற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரை 158 பேர் பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்றைய தினம் பாடசாலை மாணவர் ஒருவர் குறித்த நோயினால் பிடிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக குறித்த பிரிவின் வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ் டி நஜீப்கான் தெரிவித்தார். வாழச்சேனி அன்னூர் தேசிய பாடசாலையில் தரம் 8 கல்வி பெற்று வரும் பெருந்துரைச்சேனி பதுரியா குறுக்கு வீதியைச் சேர்ந்த சமி முகமது சஜாத் என்ற 13 வயது மாணவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பவுனியா நவகம பிரதேசத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தண்டவாள சிலிப்பர் கட்டைகள் நேற்று மாலை தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவத்தின் போது 200 மேற்பட்ட சிலிப்பர் கட்டைகள் எரிந்து சாம்பலாகியிருப்பதுடன் தீ மேலும் பரவாத வண்ணம் அதனை அணைப்பதற்கான முயற்சிகளில் பிரதேசவாசிகள் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய வெள்ளை தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து அதனை அறிமுகம் செய்து வைக்கும் ஆரம்ப நிகழ்வு குரணாகலில் இடம்பெற்றது. ஏற்றுமதி இலக்காக கொண்டு பெருந்தோட்ட கைத்தொழில் துறையை அபிவிருத்தியை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு குரணாகல் தெங்கு பெருந்தோட்ட நிறுவன தலைவரின் தலைமையில் நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றதுடன் தெங்கு பெருந்தோட்டத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சேர்ந்து காப்போம், பாதையில் குப்பை போட வேண்டாம் எனும் எண்ணக்கருவிற்கு ஏற்ப கிழக்கு மாகாணம் பூராவும் பிரதான வீதிகளை மையப்படுத்தி நகரங்களை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்திற்கு அமைய கல்முனை நகரில் உள்ள பிரதேசங்களை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதியின் வழிகாட்டல்களுக்கமைய கல்முனை மாநகர சபையின் எல்லைக்கு உட்பட்ட சாய்ந்தமருது, கல்முனை, பாண்டிருப்பு, நற்பட்டிமுனை, மருதமுனை போன்ற பல்வேறு பிரதேசங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வில் கல்முனை பிராந்திய ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி மேஜர் எம் தர்மசேன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை கிராமங்களை சுத்தப்படுத்தும் பணிகள் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் பிரதேச செயலாளர் எஸ் எம் எம் ரசான் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், சமர்த்தி அதிகாரிகள், கிராம சேவகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஜெர்மனிய முஸ்லிம் ஹெல்பனின் நிதியுதவியுடன் கிண்ணியா ஹசன் மௌரவி நற்பணி மன்றத்தின் ஆசியா பவுண்டேஷன் வறுமைக்கோட்டின் கீழ் வாழும் திருகோணமலை மாவட்டத்தின் பல பாகங்களைச் சேர்ந்த 500 குடும்பங்களுக்கு உலர் உணவு வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. உலர் உணவுகளை வழங்கும் நிகழ்வு கிண்ணியா குறிஞ்சாங்கனி ஹசனாத் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஆசியா பவுண்டேஷன் பணிப்பாளர்களான தாரிக் ஹசன், சாதிக் ஹசன் தலைமையில் இடம்பெற்றன. வெள்ளை மணல், கருமலை பூற்று, நாச்சிக்குடா, சின்னப்பிள்ளைச்சேனை, அரையக்கர், காக்காமோனை, சூரங்கல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த விதவைகளுக்கு உடல் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அரிசி, சீனி, மா, பருப்பு, நூடுல்ஸ், பிஸ்கட் ஆகிய பொருட்கள் உள்ளடங்கலாக 3,500 பெறுமதியான பொதிகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டன. இவ்வுலர் உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்வு தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு வழங்க ஏற்பாடாகியுள்ளது. ஜெர்மனிய முஸ்லிம் ஹெல்பன் நிறுவனம் ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் ஆசியா பவுண்டேஷன் ஊடாக நாடளாவிய ரீதியில் ஏற்படும் பல்வேறு அர்த்தங்களின் போது உதவி வருகின்றன. முன்னாள் மறைந்த மாகாண சபை உறுப்பினர் மருகும் ஹசன் மௌலவி இவ்வேலை திட்டங்களை இந்த நிறுவனங்கள் ஊடாக ஆரம்பித்து வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னதுக்கு
சாகித்ய மண்டல விருது பெற்ற நாவலாசிரியர் ஏ எஸ் அகமத் கியாசின் இனியெல்லாம் சுகமே நூல் வெளியீட்டு விழா அக்கறை பெற்று அதாவுல்லா அரங்கில் இடம்பெற்றது. கலாநிதி ஹனீஃபா இஸ்மாயில் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதமதியாக பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அதாவுல்லா கலந்து கொண்டார். நூலாசிரியரின் புதல்வியிடமிருந்து முதல் பிரதியை பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அதாவுல்லா பெற்றுக்கொண்டதுடன் நூல் வெளியீட்டு நிகழ்வையும் ஆரம்பித்து வைத்தார். இலங்கை இஸ்லாமிய ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆசிரியர் ஜூபா ஏ ரவுப் எழுதிய சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன் கவிதை நூல் வெளியீட்டு விழா மருதமுனை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. சங்கத்தின் தலைவர் ஜெஸ்மி மூசா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய காங்கிரசின் தலைவருமான ஏ எல் எம் அதாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புரவரர் புத்தக பூங்கா இடம் இடத்தார்களது படைப்புகளுக்கு களம் அமைத்து கொடுத்து அவர்களின் ஆக்கங்கள் கவிதைகள் சிறுகதைகள் தெரிவு செய்து அவற்றை நூலாக பதிப்பித்து வெளியிட்டு வைத்து வருகின்றது. அந்த வகையில் 39வது நூலான மாத்திரை நல்லையா சந்திரசேகரன் சாயப்பட்ட வீரர்கள் எனும் கவிதை தொகுதி வெளியீடு நேற்று மாத்திரை மகாத்மா காந்தி மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்வயோகத்திலே நூலின் ஒரு தொகுதியை பிரதிநிதியாக கலந்து கொண்ட டவர்ஹோல் நிதியத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவரர் ஹாசிம் அவர்களினால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நூலின் முதற் பிரதியை மாத்தலை சைவ மகா சபையின் தலைவர் து சந்திரசேகரன் பெற்றுக்கொண்டார். நூல் ஆய்வுரையை மாத்தலையை முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர் த அருளானந்தமும் வெளியீட்டுரையை புரவரர் புத்தக பூங்காவின் இணைப்பாளர் கவிஞர் மெமன் கவியும் நிகழ்த்தினார். நூலாசிரியரின் கவிதைகளை பாடலாக சங்கீத ஆசிரியர் பி கிருஷ்ணகுமார் பாடினார். அத்துடன் ஏற்புரையை நூலாசிரியர் நெல்லையா சந்திரசேகரன் நிகழ்த்தினார். இந்நூல் வெளியீட்டு விழாவிலே பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் கல்வி அதிகாரிகள் இலக்கியவாதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்தார்கள். செவிப்புலன் அற்றோர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் நேரடியாக எடுத்து செல்லப்பட்டு அதற்கான தீர்வுகள் பெற்றுத்தரப்படும் என வடமாகாண கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவர் வணக்கத்துக்குரிய பிதா எஸ் சந்திரகுமார் அடிகளார் உறுதியளித்துள்ளார். நேற்று மாலை வடமராட்சி செவிப்புலன் அற்றோருக்கான நிறுவனத்தில் இடம்பெற்ற செவிப்புலன் அற்றோருடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். போலீஸ் நிலையங்கள் அரச அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் குறித்த செவிப்புலன் அற்றோர் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. விதி நம்பிக்கை நிதியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தமிழ் சைகை மொழி ஆசிரியர்கள் மற்றும் செவிப்புலன் அற்றோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அடங்கிய மகஜரொன்றும் உரிய தரப்பினரிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒளுவில் அஷ்ரப் நகர் பகுதியில் சுகவீனமுற்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த காட்டு யானை ஒன்று வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகளால் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறித்த காட்டு யானை அட்டாடத்தின் அஷ்ரப் நகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் சேகரிக்கப்படும் குப்பை மட்டில் கொட்டப்படுகின்ற கழிவுப் பொருட்களை உட்கொள்ள வந்த நிலையில் சுகவீனமுற்று தற்சமய உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆலியடி வெம்பு பிரதேசத்துக்குட்பட்ட புளியம்பத்தி கிராமத்துக்கு நேற்றிரவு உள்நுழைந்த மூன்று யானைகள் அங்கிருந்த பரந்தரும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. இதன் காரணமாக அங்கு வாழும் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இது தொடர்பில் வனவிலங்கு அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தவில்லை எனவும் அரசாங்கம் இதற்கு உடனடியாக தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் வழிகாட்டலுக்கு அமைய இளம் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு வேலை திட்டங்கள் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக மட்டக்களப்பு மாவட்ட சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் ஏற்பாட்டில் மட்ட முயற்சியாண்மை பிரதேச மட்ட விற்பனை கண்காட்சி வாழைச்சேனை பிரதேச சபை மைதானத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொரளைப்பற்று பிரதேசத்தின் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் பிரதேச செயலக பிரிவில் உள்ள சிறு தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு மாவட்ட செயலக சிறு தொழில் அபிவிருத்தி பிரிவினர் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொரளைப்பற்று பிரதேச செயலாளர் கே தனபாலசுந்தரம் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வில்
கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்களின் தயாரிப்புகள், கைவினைப் பொருட்கள், உணவு உற்பத்திகள், சிற்பங்கள் மற்றும் கைத்தறி உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட பல உற்பத்தி பொருட்களின் காட்சிப்படுத்தலுடன் விற்பனையும் இடம்பெற்றுள்ளன. இனி செய்திகளின் விரிவாக சாராம்சம். கம்பகா மாவட்டத்தில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் அம்மாவட்டத்தில் வைத்திய சேவையை பலப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலான பேச்சுவார்த்தை சுகாதார அமைச்சர் தலைமையில். யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் சுகாதார வழிமுறைகள் மீது அலட்சியம் காட்டாமல் அவற்றை பின்பற்றுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் வேண்டுகோள். நாடளாவிய ரீதியில் உள்ள பௌத்த, இந்து, இஸ்லாமிய மற்றும் கத்தோலிக்க அறநெறி பாடசாலைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என்று அறிவிப்போம். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜர். இலங்கை ரொப்பவகனி கூட்டுத்தாபத்தின் தமிழ் செய்தி வாசிப்பாளர் கலிரு ரஹ்மானின் ஜனாசா இன்று மாலை சம்மான் துறையில் நல்லடக்கம். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான அமெரிக்க ஜனாதிபதியின் சுகாதார நிலைமை திருப்தி அளிப்பதாக வெள்ளை மாளிகை அறிவிப்போம். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.